நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் முட்டையை வச்சு ஒரு மசாலா தான் செய்ய போறோம். சாம்பாருக்கு வந்து சைடிஷா, இது வந்து சாம்பார் சாதத்துக்கும் வச்சுக்கலாம் இல்ல சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் கட் பண்ணிக்கலாம். மூணு பச்சை மிளகாய், இது மூணுதையும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீடியாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நான் இந்த சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகாய் வெங்காயம் காலிஃப்ளவர் மூணும் கட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். அதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். அதை கொஞ்சம் நம்ம கல் உப்பு போட்டுடலாம். காலிஃப்ளவரில் பூச்சி எதுனா இருந்தால் கல் உப்பு போட்டால் வெளில வந்துடும். அதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா தண்ணி சூடாகி கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை போட்டுடலாம். இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே சுடுத்தண்ணிலே இருக்கட்டும். இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே அப்படியே எடுத்துடலாம். ஒரு மூணு நிமிஷம் ஆகட்டும். இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டால் குழஞ்சிடும். கேஸ் ஆஃப் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி எடுத்து ஊற்றிட்டு காலிஃப்ளவர் ஒரு வாட்டி அலசிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். இப்போ வந்து இதுக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை உடச்சி போட்டுக்கலாம். நல்லா கறி வாசனையோட நல்லாயிருக்கும். இது கிராம்பு ஒரு ரெண்டு பீஸ், இலை. அது பொரிஞ்ச உடனே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இப்போ வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு
salt போட்டுக்கங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு salt போடுறேன் நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர்ல உப்புல போட்டு தண்ணில போட்டு வேக வச்சி எடுத்துறோம் இப்போ எல்லastype நம்ம mix பண்ணிட்டு காலிஃப்ளவர் வந்து சுத்தமா தண்ணி இல்லாம எடுத்து போட்டுறலாம் முட்டை ஊத்தி அப்படியே mix பண்ணாம ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வைங்க நம்ம mix பண்ணிட்டனா ரொம்ப கொலகொலன்னு போய்டும் நமக்கு வந்து கொஞ்சம் வாயில கடி படுற மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருந்தா முட்டை நல்லா அந்த ஆவிலே வந்து வரும் அதுக்கு அப்புறம் நம்ம mix பண்ணி விடலாம் இப்போ நம்ம முட்டை ஊத்தி 2 நிமிஷம் ஆயிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு இப்போ வந்து நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் வந்து நம்ம இதுக்கு மிளகு தூள் போட்டுக்கலாம் மிளகு தூள் போட்டுமா நல்ல வாசனையா இருக்கும் நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு மிளகு தூள் வேணும்னா போட்டுங்க இல்ல ஸ்கிப் பண்ணிடுங்க फ्रेंड्स ரெடி ஆயிச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து மேலே கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்குலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू